தற்பொழு தற்பொழுது நாம் இந்த மா மரங்களில் தோன்றும் பூச்சிகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் முக்கணிகளில் முதன்மையான கனி மா இதனுடைய விளைச்சல் மற்றும் தரம் அதிக அளவில் இந்த மா மரத்தினை தாக்கக்கூடிய பூச்சிகளினால் பெரிதளவு பாதிக்கிறது அதேமாதிரி மகசூல் இழப்பு அதிக அளவில் விவசாய பெருமக்களுக்கு ஏற்படுகிறது இதில் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மாவில் தோன்றும் தத்துப்பூச்சி இந்த தத்துப்பூச்சியானது மா பூக்கும் சமயத்தில் மா பூங்கொத்துகளிலிருந்து சாற்றினை உறிஞ்சும் அதே போல் நம்ம புதியதாக தோன்றும் இளம் தளிர்களிலிருந்து சாற்றினை உறிஞ்சும் இந்த இதனால் மாம் பூங்கொத்துக்கள் கருகி கொட்டிவிடும் அதனால் காய்கள் அதிகம் தோன்றாது அதேபோல் இந்த தத்துப்பூச்சிகளின் பூச்சிகளும் அதனுடைய குஞ்சுகளும் அதிக அளவில் சாற்றினை ம மரத்திலிருந்து உறிஞ்சுவதால் அந்த பூங்கொத்துக்கிலிருந்து உறிஞ்சினால் பூங்கொத்துக்கள் கருகி வாடிவிடும் அதனால் நமக்கு மகசூல் இழப்பு அதிகமாக ஏற்படுகிறது அதேபோல் இந்த தத்துப்பூச்சிகளின் பாதிப்பினால் நம் அந்த தற் தத்துப்பூச்சிகள் வெளிவிடும் தேன் போன்ற கழிவினால் நமது மாமரங்களில் அதிக அளவு தேன் போன்ற படலம் படிந்திருக்கும் இதன் இதனால் நமக்கு கருமையான பூஞ்சானம் வளர்ந்து ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுகிறது இதனாலும் நமக்கு அதிக அளவில் மகசூல் இழப்பு ஏற்படும் பொதுவாக மா சாகுபடி செய்யப்படும் மாவட்டங்களான தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் தேனி மாவட்டத்தில் அதிக அளவில் இந்த மா தத்துப்பூச்சியினுடைய தாக்குதல் தென்படுகிறது பொதுவாக இந்த மா தத்துப்பூச்சின் தாக்குதல் டிசம்பர் மாதத்திலிருந்து நமக்கு தென்படும் ஆரம்ப நிலைகளிலே இந்த மா தத்துப்பூச்சின் நடமாட்டத்தை கண்டறிந்தால் நம்ம தேவையான பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு இதனை எளிதில் கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெரிய பெற முடியும் இதனை ஆரம்ப நிலையில் கட்டுப்படுத்த தவறினால் அதிக அளவில் மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் எனவே இந்த மா தத்துப்பூச்சியினுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பது அவசியம் விவசாய பெருமக்கள் போ ச கடந்த ஆண்டில் எந்தெந்த மரங்களில் பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த மா மரங்களை குறித்து வைத்துக்கொண்டு அடுத்த தடவை மா செடிகள் பூக்கும் பொழுது கவனித்து பார்க்க வேண்டும் அப்பொழுது இந்த பூச்சியினுடைய தோற்றத்தை அதாவது அதனுடைய தாக்கத்தை எளிதில் கண்டுபிடி கண்டறிய முடியும் ஆகவே வ விவசாய மக்கள் அந்த கண்காணிப்பு மா தத்துப்பூச்சியினுடைய க தாக்குதலினுடைய கண்காணிப்பை சிறந்த முறையில் செயல்படுத்தினால் நமது மா மரங்களில் அதிக அளவு காய்களை உற்பத்தி செய்ய முடியும் இதுதான் முதல் கட்ட நடவடிக்கையாக நாம் மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் மாவினுடைய பூங்கொத்துக்கள் வெளிவரும் பொழுது இந்த பூச்சியினுடைய நடமாட்டத்தினால் நடமாட்டம் வந்து எளி கண்டறிவது எளிது மரங்களுடைய அருகில் சென்றாலே படப்படவென்ற சத்தம் கேட்கும் அதே மாதிரி தேநூல்கள் இருக்கும் இந்த அறிகுறிகள் தென்பட்டாலே உடனடியாக தகுந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை நாம் கையாள வேண்டும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மரங்கள் பாதிக்கப்பட்ட தோப்புகளில் உடனடியாக பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும் இந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை இரண்டு வகையில் செய்யலாம் சில விவசாயிகள் வணிக ரீதியாக மாவினர் உற்பத்தி செய்வார்கள் அந்த மாதிரியான விவசாயிகள் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை ச தகுந்த தருணத்தில் செடிகளின் மீது நன்கு படும்படி தெளிக்க வேண்டும் இதில் வந்து பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா இமிடா குளோப்ரேட் அப்படின்ற மருந்து இருக்குது அது வந்து ப ஆறு மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு அல்லது தயாம தக்சாம் ஆறு கிராம் பத்து லிட்டர் தண்ணி இருக்குது அல்லது அஷ்டமபிரட் ஆறு கிராம் ப பத்து லிட்டர் தண்ணீருக்கு கலந்து செடிகளின் மீது நன்கு படும்படி தெளிக்க வேண்டும் இது வந்து மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை இரண்டு முறை தெளிக்க வேண்டும் சப் அதே போல் ம கரும்பூஞ்சான தாக்குதல் அதிக அளவில் தென்பட்டால் இந்த பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளோடு மைதா மாவை அல்லது ஸ்டார்ச் வந்து கலந்து ஒரு லிட்டர் நீருக்கு பத்து கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த கரும்பூஞ்சானத்தை நம்ம வந்து எளிதாக நீக்க முடியும் அதனால் மகசூல் இழப்பு அதிகமாக ஏற்படுவது தவிர்க்கப்பட்டு மகசூல் நல்ல முறையில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் அதேபோல் நம்ம தோட்டங்களில் உருவாகும் மாங்கனிகள் நல்ல தரத்தோடு இருக்கும் இதுவே இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தால் இந்த மா தத்துப்பூச்சியினை கட்டுப்படுத்த இயற்கையாக வரக்கூடிய பூஞ்சாணங்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியும் இந்த மா தத்துப்பூச்சியை இயற்கை முறையில் கட்டுப்படுத்த பிவேரியா பேசியானா என்ற பூஞ்சானம் எதிர் உயிர் பூஞ்சானம் அல்லது மெட்டாரைசியம் அனிசோப்பில்லை என்ற எதிர் உயிர் பூஞ்சானத்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து கிராம் அல்லது ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் இது வந்து ஒரு வார இடைவெளியில் அதாவது ஏழு நாட்கள் ஒரு முறை நான்கு முறை தெளித்தால் மட்டுமே இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்படும் மா மரங்களில் இந்த மா தத்துப்பூச்சியினை சிறப்பாக கட்டுப்படுத்த இயலும் இந்த முறையில் முதலில் கண்காணிப்பு பின் பொருளாதார சேதனையை அறிந்து நமது விவசாய பெருமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாள்வதால் எளிதாக மா தத்துப்பூச்சியினை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெற முடியும் அதேபோல் பரிந்துரைக்கப்படாத சிந்தட்டிக் பயிர் திராடாக கூடிய செயற்கை பயிர் திராடு மருந்துகளை நமது மாமரங்களில் தெளிக்கக்கூடாது நிறைய விவசாயிகள் அந்த மருந்துகளை தெளிப்பதனால் இதனுடைய மா தத்துப்பூச்சின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் உற்பத்தியாகி அதாவது ரிசர்ஜென்ட்ஸ் என்று சொல்வார்கள் உயிர் மீச்சித்திறன் இது வந்து அதிகமாகி அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி மகசூல் இழப்பு அது அதிகபட்சமாக எண்பது முதல் தொண்ணூறு பர்ச சதவீதம் வரை ஏற்படுகிறது இதை விவசாயிகள் கருத்தில் கொண்டு செயற்கை பைர்திராய்டு மருந்துகளை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் அது அந்த மாதிரி என்றால் இந்த பூச்சியினுடைய எதிர்ப்புத்திறன் அந்த பூச்சிக்கொல்லிகளுக்கான எதிர்ப்புத்திறன் ஏற்படாமல் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு அதிக விளைச்சல் கிடைக்கும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் ரவி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு மூன்று எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்